பிரைஸ் லார்ட். இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள், உபவாசிக்கிறீர்கள், தேவனோடு கூட உள்ள உறவு அதிகமாய் பலப்பட்டு இருக்கிறத எண்ணி நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கனியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்கிற தலைப்பில் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பேச போகிறோம், ஆராதிக்க போகிறோம். வேத வசனங்களின் மூலியமாக தேவ ஆவியானவர் உங்களோடு இடைபடக்கூடியவராகவே இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த ரெகபோத் ஐசிஆர்எம் சர்ச் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணலாம். ரெகபோத் ஐசிஆர்எம் சர்ச் அப்படின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை, இந்த வாரம் முழுவதும் வருகிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உங்கள் கமெண்ட்டு, உங்கள் லைக்கு, நீங்கள் உங்களுடைய விருப்பங்களையெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்படுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் கடந்து வருவோம்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறீர். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. இது தொடர்ந்து நடைபெறும் போதெல்லாம் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும்படியா சொல்கின்றோம். உம்முடைய பரிசுத்த வல்லமை ஆளுகை செய்ய வேண்டும்படியா சொல்கின்றோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டும்படியா சொல்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோலனானவை நேராகும், கரடானவை சமமாகணும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்.
வெளிப்பட வேண்டும் முடியா ஜோம் என்றான்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே துதிக்கலாம். ஆண்டவரே
உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து நீர் கனியை எதிர்பார்க்கிறீர், எங்களிடத்திலிருந்து உம்முடைய சுபாவங்களை நீர் எதிர்பார்க்கிறீர். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியவர்களா எங்களை நீர் மாற்றுகிறீரே. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாழ்க்கை வாழ ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி
ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றியோடு சொத்தரிக்கிறப்பா. இருக்கிற இடங்களில் நாங்கள் கனியுள்ளவர்களாய் வாழ, கனியுள்ளவர்களாய் ஆண்டவரே செயல்படு. எங்கள் வாழ்க்கையில கனியுள்ள ஜீவியம் ஆண்டவரே செயல்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு பெல் பட்டனும் அமுத்தி வச்சுட்டிங்கன்னா, நாங்கள் 6 மணிலேருந்து போடுகிற சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் இந்த வீடியோ ப்ரீமியமில் வரும். அதை நீங்கள் பார்த்து பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஐசிஆர்எம் சபையின் குடும்பத்தின் சார்பாக, ரகபோத் ஐசிஆர்எம் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களுடைய ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இது செய்தி நேரம் அல்ல, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு 15 நிமிடம் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு அநேக காரியங்களை இந்த கொரோனா மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமான விசுவாசம் வந்து ஆவிக்குரிய உலக தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய வருகைக்காக நாட்டில் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. தீர்க்க தரிசன புத்தகங்களும் சரி, சுவிசேஷ புத்தகமானாலும் சரி, தேவனுடைய வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய்கள் கடந்து வரும், அது தேசத்தை அழிக்கும். வெளிப்படுத்த சொல்லப்பட்டது போல நான்கில் ஒரு பகுதி ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினால் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தெல்லாம் நாம் கேட்கிறோம். எனவே இந்த நாட்களிலே அனைத்து கிறிஸ்துவ பிள்ளைகளும் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அதிகமாக வேதத்தை வாசித்திருக்கிறோம், அதிகமாக ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம், அதிகமாக உபவாசிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கருத்தில் கொடுத்தார். என்ன சொன்னா அப்படின்னா, இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமா வாழும் நினைக்கிறோம், ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக நினைச்சிடணும் அப்படின்னா நம்ம ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்த நாட்கள் வேகமாய் போய்கொண்டிருப்பதை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய சப்தம் ஒரு நாளிலே காதலை ஒழிக்கும் போது இப்படியா சொன்னது, தேவன் இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக ஏன் இது இருக்கக்கூடாது என்று சொல்லி, உன்னை நீ ஏன் ஆராயக்கூடாது, என்னையே நான் ஆராய்ந்து பார்க்க கூடாது, நம்மை நாம் ஏன் ஆராய்ந்து பார்க்க கூடாது, நம்மகிட்ட முழுமை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில இல்லை. நம்ம இன்னும் நம்ம முழுமை பெற வேண்டியது அவசியம். ஜபம், வேத வாசிப்பு, உபவாசம் ஒரு மனுஷனை முழுமையாக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம முழுமையாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, அது என்னிடத்துல இருக்குதா, நம்ம இடத்துல இருக்குதா, ஒன்னிட்ட இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அப்பெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், தேவன் தேடும் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தேடுகிறார்.
எனவே தேவநாம மகிமைக்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், சபைக்கு நம்ம கடந்து வர்றோம் போறோம். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முழுமை பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொன்னா அது முழுமை பெறல. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நம்மளை எதற்காக அழைத்தார், எதற்காக நம்மளை படைத்திருக்கிறார், எதற்காக அபிஷேகித்திருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக இது நினைச்சிடணும் அப்படின்னாக்க இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதுக்காக நான் அதிக பேர் நினைச்ச ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவநாம மகிமைக்காக தேவன் திருடுகிற ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணுமா அப்படிங்கிறத ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பார்க்கணும். ஒரு கனிவுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தில் பழ மரம் அப்படின்னாக்க அந்த மரம் பழத்தை சாப்பிடாது இல்லைங்களா. அது என்ன செய்யும் அப்படின்னா அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக தான் அந்த பழ மரம் இருக்கும். இப்ப பழ மரம் பழத்தை சாப்பிடாது, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வண்ணமாக தான் அந்த பழ மரம் இருக்கும். எனவே தேவநாம மகிமைக்காக அந்த பழ மரத்துல பழங்கள் பழுக்குது அப்படின்னா அது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, இம்யூனிட்டி பவர் இல்லைனாலும் சரி, எல்லாம் சொல்லக்கூடிய காரியம் பழங்களை சாப்பிடுங்க, நல்ல இம்யூனிட்டி பவர் வரும், எல்லாருக்கும் நினைச்சு ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு. இதுல ஏதோ ஒரு மறைவான காரியம் இருக்குது. ஆண்ட உங்களையும் என்னையும் என்னட்டையும் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாருன்னா நீங்களும் நானும் தேவனுடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே மிகவும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பிரியமானங்களே, நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே குழந்தைகள் இருந்து வாழ்வர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா நாட்கள் வியாதிப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் வரைக்குமே அவங்க எதிர்பார்க்கிற காரியம் ஒரு கனியை எதிர்பார்க்கிறாங்க. சோ நம்மகிட்ட கனி இருந்துச்சுனாங்க நம்ம இத்தனை பேருக்கும் பயன்படுவோங்க. இத்தனை பேரும் நம்மளை எதிர்பார்ப்பாங்க, அத்தனை பேரும் நம்மளை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டுமே. லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல குறித்து ஒரு 3:8 நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானகர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க அவரு வனாந்தரத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷன் வனாந்தரத்துல இருக்கிறாரு. அவர் என்னச்சு அப்படின்னாக்க அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா நமக்கு தெரியும். அவர் நினைச்சாரு காட்டு தேடு வெட்டுக்களி தான் நினைச்சாரு. உணவாக இருக்குது, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காடுதான். பயங்கர பங்களா இல்ல, ஒரு சூப்பரான ஒரு சோழ்ச்சி அல்ல, ஒரு சாதாரண மனுஷன் பாக்குறதுக்கே ஒரு அற நினைச்சு அப்படின்னாக்க ஒரு அகோர தோற்றத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு இருக்கிற அபிஷேகம், அவருக்கு இருக்கிற வல்லமை அதை நினைச்ச தட்டி எழுப்புகிறது. எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சொல்லப்பட்டிருந்த யோவான் ஸ்நானனை குறித்து. இயேசு சுவாமி வர்றதுக்கு முன்னால அவர் வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷனாக இருந்தார். ஆமே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கே வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய மனுஷனா இருக்கும்போது அந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க லூக்கா 3:8 நான் வாசிக்கிற பாருங்க. மனம் திருப்பதற்கு ஏற்று கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வர ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ மனம் திரும்புற அப்படின்னா நீ கனி கொடுத்தாகணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புதல் அப்படின்னு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை ஒரு காரியத்தை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி. இப்ப மனம் திரும்புதல் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், இயேசு சாமி தெரிஞ்சுக்கொள்றது, நம்ம நினைச்ச உலகத்துல இருந்து நம்ம விடுபடுறது, ஒரு அபிஷேகம் பண்ணப்படுறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, அந்நிய பாச பேசுறது, இதெல்லாம் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைங்க. அதோடு கூட அனுச்சுறாரு, நீ மனம் திரும்பி இருக்கிற அப்படின்னாவே ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கறதுன்னா நீ மனம் திரும்பி இருந்தாவே, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க ஆரம்பிச்சுட்டாவே நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியலாம், கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறாருங்க. அந்த யோகாசனம் சொல்றேன், மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. எனவே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 15 நிமிடம் டெய்லி தேவன் தேடும் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து உங்களோடு பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது தேவனுடைய உந்துதல் சொல்லும்படியாக எனவே தான் நான் நினைச்சேன் அப்படின்னா உங்களோடு சிறிது நேரங்களை எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, தேவநாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு 21:19 நான் ஆரம்பமாக நான் சொல்கிறேன். இயேசு சாமி அந்த இறுதியான காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாட்களுக்கு சற்று முன்பதாக அவர் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். எல்லாருக்கும் தெரியும் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பதாக பெத்தேனியாவில் நினைச்சார் அப்படின்னா 20 தங்குறாரு. பெத்தேனியில தங்கிட்டு நினைச்சார் அப்படின்னாக்க அந்த பட்டணத்தை விட்டு வெளியில போறாரு. கிராம சைடு போகும்போது அவருக்கு பசி எடுக்குது,
அவர் என்ன செய்றாரு அப்படின்னா பாக்குறாரு அங்க ஒரு அழகான என்ன செய்யுது அப்படின்னா அத்திமரம் இருக்குது. அத்திமரம் இலையினால அப்படியே கவரப்பட்டிருக்குது, பசுமையா இருக்குது. பாக்குறதுக்கு அந்த மரம் சூப்பரா இருக்குதுங்க. இயேசுசாமி பக்கத்துல வராரு, இந்த மரத்தை பாக்குறாரு. அங்க கனி இல்லை, கனி இல்லை. இயேசுசாமி உடனடியாக நமக்கு தெரியும் அதை சபிக்கிறார் என்று பார்த்தோம். மறுநாளிலே அது பட்டு போயிருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பார்த்துட்டு. எனக்கு அருமையானாலே ஒரு காரணத்தை கொடுத்து நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். அந்த அத்தி மரத்துக்கு ஒரு தன்மை உண்டுங்க. அந்த அத்தி மரம் என்ன செய்யறப்பட முதலாவதாக கிளைகள்ல அப்படியே அரும்புகள் தோன்றும், பூ போக்க ஆரம்பிக்கும், காய்கள் வர ஆரம்பிக்கும். காய் வர்றதுதான் இலைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப இலைகள் என்ன செய்யறப்பனா காய்களை மூடிக்கொள்ளும். அந்த சூட்டுல தான் அந்த என்னச்சப்பனா அத்தி பழமே பழுக்க ஆரம்பிக்கும். அப்ப முதலாவதாக அத்தி மரத்துல இலை வராது, அந்த அத்தி மரத்துல பூ போட்டு காய்கள் துவங்க ஆரம்பிச்சதுமே தான் நாங்க இணைச்சது அப்படின்னா இலை இருக்குது. அப்ப இலை இயேசு சாமி வர்றாரு, அத்தி மரத்தை பாக்குறாரு, அதுல இணைச்சோம் அப்படின்னா இலைகள் இருக்குது. அப்ப இலைகள் இருக்குது அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்ப நான் சொன்னேன் அங்க என்ன இருக்குது, பழம் இருக்கு, கண்டிப்பா இருக்குதான் செய்யும். ஏன்னா காயை மூடி அந்த இலையினாலதான் அது இணைச்சோம் அப்படின்னா பழுக்கவே ஆரம்பிக்குது. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இலை இருக்குது, கண்டிப்பா என்ன இருக்கணும், பழம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க, எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன், ஒரு இணக்கமுள்ள தேவன். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அந்த அத்தி மரத்துல பழம் இருக்கணும்னு அவளோடு வதாரத்தன் பசியை தீர்ப்பதற்காக. ஆனா அந்த பழம் இல்லை, ரொம்ப வேதனைப்படுறாங்க. எக்ஸ்ட்ரீமா வேதனைப்பட்டதுனால சாபத்துக்கு நேராகவே அவர் என்ன சின்ன காரியத்தை எடுக்கிறாரு. அவர் எடுத்ததுமே சபிக்கல, அவர் எக்ஸ்ட்ரீமா வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். ஐயோ ஒரு என்ன வேஷமான ஒரு காரியத்துல இருக்குது, இலையெல்லாம் இருக்குது, பழம் இல்லையு சொல்லி அவருக்கு ரொம்ப வேதனை. எனக்கு அறிஞர் சகோதரி சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா அம்மா நம்மளும் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கை இப்பதான் போயிட்டு இருக்குது. நம்ம நினைச்சோம் அப்படின்னாங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், நம்ம நினைச்சோம் அப்படின்னாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாசம் பேசுறோம், சபைக்கு வர்றோம், எல்லா காரத்தையும் செய்யறோம். நம்மளை உற்று பார்த்தோம் அப்படின்னா கனி இருக்குதானாக்க, கனி இன்னைக்கு நிறைய பேர்ட்டு இல்லை. யாரையும் குற்றப்படுத்தலைங்க, இது நம்ம ஆராய்ந்து பார்க்கிற நேரம்னு ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன். அதனால உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா ரொம்ப நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப தேவனுக்கு நெருக்கமா வாழணும், நீங்க முடிவோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, நமக்கு ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை அவசியமானது. ஆண்டபடி நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல அப்படின்னா அந்த அத்திமரம் போல கிறிஸ்துவனா வாழ்றோம், உள்ளுக்குள்ள என்ன இல்ல, கனி இல்ல, கனி இல்ல. இது எவ்வளவு வேதனை தெரியுங்களா? அப்ப ஆண்டவர் அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிற அளவுக்கு போறான்னா எக்ஸ்ட்ரீமா கோபப்பட்டுட்டாருன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரீமா கோபப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். அதனால சபிக்கிறாரு. அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த பழத்தை பாக்குறாரு. இல்ல எனக்கு அருமையானவர்களே, நான் ஒண்ணு சொல்ல முடியும், கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு வேஷமான வாழ்க்கை அல்ல, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜபத்தை அதிகப்படுத்திருக்கிறோம், வேதத்தை வாசித்ததை அதிகப்படுத்திருக்கிறோம், உபவாசத்தை அதிகப்படுத்திருக்கிறோம், தேவனோடு நெருங்கிற காரியத்துல குடும்பமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, இந்த வேலையில நான் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா உன்னோட கனி இருக்குதா அப்படிங்கிறதா பாக்குறாரு. இன்னொரு வசனம் கூட இப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 3:9 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதை யார் சொல்றாரு, யோவான் ஸ்நானம் தான் சொல்றாரு. நீ மன திரும்பதற்கு ஏற்ற என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கணும்ங்கிறாரு. ஒருவேளை கனி கொடுக்கல அப்படின்னா ஆரம்பத்திலேயே மனம் திரும்பும் போதே கனி கொடுக்கணுங்க. கனி கொடுக்கலன்னா கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. பயமா இருக்குது, பயமா இருக்குது. மன திரும்புதல் தான் எல்லாரும் ஒரு தேசம் ஜனங்களுக்கு மனம் திரும்ப மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா மனம் திருமண ஜனங்களை ஆண்டு எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாங்க, கனிகளை எதிர்பார்க்கிறாரு. நம்மளா மனம் திரும்பிட்டோம், அந்த மனம் திரும்பல் போதும், நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவரோடு இருப்போம். இல்லைங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்குது, என் பிள்ளை கனி கொடுக்காதாங்கிறதான் அவர் சொல்றாரு. யோவான் ஸ்நானம் சொல்றாரு, கனி கொடுக்காத மரத்தின் வேறு அருகே என்ன வைக்கப்படுறது, கோடாரியானது வைக்கப்படுது. அப்ப கண்ணுக்கு முன்னால எதுல வேறு அருகே கோடாரி இருக்கிறதுங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் உணரணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. நினைச்சாவே பயமா இருக்குதுங்க. ஏன்னா கோடாரி எங்க இருக்குது, வேற அருகே இருக்குது, கண்ணுக்கு தெரியல ஒரு கோடாரி. இன்னைக்கு பாருங்களேன், இந்த என்னச்சோ அப்படின்னா COVID-19 சொல்லக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் கண்ணுக்கே தெரியாத ஒரு சில கிருமி உலகத்தையே ஆட்டி படைக்குது. உலகத்தையே எல்லா டாக்டர்ஸ் சொல்றாங்க, எல்லா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எல்லாரும் நினைச்சீங்க மாஸ்க் போட்டுக்குங்க. அதுக்கு நினைச்சது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, தேவையில்லாத தொடாதுங்க.
கண்ண பத்திரம் மூக்கு பத்திரம் வாய் பத்திரம் காது பத்திரம் அதெல்லாம் தொடக்கூடாது. நீங்க தேவையில்லாத நினைச்சு அப்படின்னாக்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க, வெளிய இடத்துக்கு நீங்க போகாதுங்க, மற்றவங்களோட நீங்க நினைச்சு இணைந்து இருக்காதுங்க, அவங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, அது உனக்கு தொற்றிடும். ஏன் ஜீவன் போயிருங்க. அந்த கொரோனா வைரஸ் உள்ள போச்சு அப்படின்னா நிறைய பேருடைய நிலைமை தெரியும். பணக்காரனா பணக்கார நாடா இருந்தா சரி, அதிகாரமுள்ள நாடா இருந்தா சரி, எதுவா இருந்தா சரி, எவ்வளவு பயப்படுறாங்க பாத்தீங்களா. அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருந்த நாடு, கூணி குறுகி போய் கிடக்குறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் என்ன செய்யல அப்படின்னாக்க அந்த உலகத்தை ஆட்டி படைக்குது. அதுக்கு இவ்வளோ பயப்படுறோம். வெளியில போயிட்டு வந்தா சானிடைசர் போடுறோம், எந்தெந்த வகையிலாம் நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியுமோ தூய்மைப்படுத்திக்கிறோம். எந்த போற இடம்லாம் பயம், தொடர்றதுக்கு பயம், பாக்குறதுக்கு பயம், நிக்கிறதுக்கு பயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே பயம், கை கொடுக்கறதுக்கு பயம், அந்த அளவுக்கு நினைச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டோம். எனக்கு அருமையானவர்களே, கண்ணுக்கு தெரியாத ஒரு குருவிக்கே இப்படி கஷ்டத்தை நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா வேறருகே வைக்கப்பட்டிருக்கிற கோடாரி உன் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. அதுவும் ஜீவனை கொள்ளும், இதுவும் ஜீவனை கொள்ளும். அந்த வைரஸ் ஜீவனை கொள்ளுங்கிறதுக்காக அப்படியே கேட்கிறாங்க. மாஸ்கை போட்டுட்டு தான் போறாங்க, எங்கேயுமே தேவையான கை தொடர்றது இல்லை, என்ன செய்யறதில்ல அப்படின்னாக்க கை காலு அப்பப்ப சுத்தம் பண்ணிக்கிறாங்க, கையை சுத்தம் பண்ணிக்கிறாங்க, உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறாங்க, கையை நம்ம கையவே கண்ணு தொடர்றது நினைச்சு அப்படி அனுமதிக்கிறது இல்லை, மூக்கு தொடர்றதுக்கு வாய் தொடர்றதுக்கு காத்து தொடர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, செய்யாதுங்கிறாங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு நிறைய சகோதரே, கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உன்னை கொள்ளுங்கிறதுக்காக இவ்வளோ நீ முயற்சி எடுக்கிறியே, அந்த ஆண்டு நீ கனி கொடுக்கிறதுக்கு தடையா இருக்கிற உலக ஜனங்களோடு தேசத்தோடு வாழ்ந்து கொண்டு ஜனங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆயிருன்னு எத்தனை தடவை நம்ம எச்சரித்திருப்பாருங்க, நம்ம கேட்கலையே கேட்கலையே. இன்னைக்கு நம்முடைய கண்ணு, நம்முடைய நம்முடைய வாய், நம்முடைய காது எல்லாம் ஆண்டு விருப்பாத காரணத்துல செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்ய வாயில பாட்டு பாடுறோம், ஆனந்த வாயில என்னென்ன காரியம் செய்யறோம், அந்த கண்ணுல ஆண்டவரை பார்க்கறோம், அதுலயே என்னத்தை பார்க்கறோம், இந்த காதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதுக்கான தேவையில்லாத எது கேட்கிறோம். வேண்டாங்க, கொரோனா வைரஸை காட்டிலும் பயங்கரமானது, நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலகட்டத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னச்சுனாக்க ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில கூட ஆண்டவர் மட்டும் எது எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா ஒரு நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்காதா என நீ இந்த உலகத்துல எல்லாருக்கும் பயன்படணுங்கிறத ஆண்டவருடைய விருப்பங்க. சகோதரனே சகோதரியே, நீ விரும்பணும், நீங்க பயன்படணும். நாம பயன்படல, வேற யாரும் பயன்படுவா, நீங்களும் நானும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நான் தான் உலகத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு மக்கள் ரட்சிக்க சொல்லணும்னா அங்க வேதம் சொல்லிக்கிறது மனம் திரும்புதலே என்ன கனிவுள்ள ஒரு வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டது. கனிவுள்ள கனி கொடுப்பதற்கேற்ற மனம் திரும்புதல் தான் சொல்லப்பட்டது. நீ கனிவுள்ள ஒரு வாழ்க்கையோடு நீ வெளியில போயிட்டு மற்றவங்க சொல்லுங்களேன், ஆண்டுடைய கேரக்டர் சொல்ற வெளிப்படுறது தெரியும், மற்றவங்க நினைச்சுவாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சத்தியத்தை கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி கேட்டு போயிட்டோம் அன்னைக்கு, ஏன்னா நம்ம அந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், நான் மறுபடியும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கோடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். ஒருவேளை இத்தனை காலமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த நேரத்துல இந்த சப்தம் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. யோனா கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும், அந்த அத்தி மரத்தை போல ஒரு வேஷமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். தேவன் தேடும் போது தேவன் அன்புள்ளவருங்க, இறக்கமுள்ளவருங்க, சபிக்கிற தேவன் இல்ல, ஆனாங்க சபிக்கிறாரு, கனி இல்லைங்கிறதுக்காக சபிக்கிறாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். எனவே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் நினைச்சவனாக அனுதினமும் ஒரு கனி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய என்னென்ன கனிகள் இருக்கணும், ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, இது ஒரு ஆராய்வு, அந்த ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். தேவன் தேடும் கனி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிற தலைப்புல தான் டெய்லி உங்களோடு நான் பேச போறேன். இது முதல் நாள், இது உங்களுக்கு நிச்சயமாக மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, ஏன்னா இதை என்ன தனிப்பட்ட வகையில் நாங்கள் பேசல, ஆண்டுடைய உந்துதல் நிமித்தமாக நாங்கள் நினைச்சோம் அப்படின்னாக்க ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டு எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டபடினாலே இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முற்படுகிறோம். பெரிய கூட்டம் எதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க கேட்கிறேன். அருமையான சகோதரனை, என்னோட நம்மளோட சேர்ந்து கொள்வோம், நாம் எல்லாரும் ஒன்றாக இணைவோம், தேசத்தில் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருப்போம், தேசத்துக்கு பயன்படக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார். சரியாக 6 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும்
இந்த காரிய வெளிப்படும் ஒரு கால் மணி நேரம் செய்தி இருக்கும் கால் மணி நேரம் ஆராதனை ஒரு ஜெபம் இருக்கும் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்க கடந்து வாங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஒவ்வொரு நாளும் 6 மணி வரைக்கும் நான் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் உங்களுக்காக நாங்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் நிச்சயமாக நீங்கள் தான் இந்த காரியத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினாலே சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்கிறபடினாலே மாற்றத்தை உருவாக்குற நபர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கீங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம் கர்த்தருடைய நாம மாத்திரமே நம் நிமித்தமாக தேசத்துல மகிமைப்படட்டும் ஆமென் ஹல்லேலூயா God bless you. God bless you. Thank you.